நான் அளவுக்கு அதிகமாக காதலிக்கக்கூடிய என்னுடைய காதல் கணவர் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு கூட சொல்கிறாரு. இன்னும் சில நேரங்களில் வல்கரான வேர்ட்ஸில் பேசுகிறாரு. ரொம்பவுமே ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுமே வார்த்தைகளை அள்ளி வீசுகிறாரு. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை ரொம்பவுமே நிராகரிக்கிறாரு. ஸோ இதெல்லாத்தையும் கடந்து அவர் முன்ன மாதிரி நாங்கள் காதலிச்சப்போ எந்த மாதிரியான ஒரு பாண்டிங்கில் இருந்தோமோ அதே மாதிரியான காதலோட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய கிளாஸில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான மந்த்ரா மெத்தட், அந்த மெத்தட் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோன் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மந்த்ரா மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஜென்ரலாக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பாசிட்டிவான நோக்கத்திற்கு மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அதாவது நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. நான் வந்து இந்த பர்சனை வந்து ஒரு புனிதமான விஷயத்துக்காக தான் காதலிக்கிறேன், எனக்கு இதில் வந்து தப்பான எண்ணங்கள் எதுவுமே இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெகட்டிவான எந்த தப்பான விஷயமுமே இல்லை, நான் இந்த பர்சனை நான் காதலிக்கிறேன், இந்த பர்சன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் எங்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணும், எனக்கான மந்த்ராவை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ளீம் மந்த்ரா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல்லேயே வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம், மந்த்ரா மெத்தட்ஸ். அதுலேயும் காமதேவ் மந்த்ராலாம் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணி சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிற மந்த்ரா பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த பர்சன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு மெத்தட். ஓகேங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மெத்தட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்கள் மேலே பழைய மாதிரியான காதலை அன்பை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான மந்த்ரா மெத்தட் தான். ஸோ அதனால் முழு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை இல்லாமல் ஒரு வேலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது நெகட்டிவான ரீசன்ஸ்க்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது, ஒர்க் ஆகாது. கான்செப்ட் புரியுதுங்களா? எந்த பிரச்சனையும் சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது, ஆனால் அது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் பாசிட்டிவான எண்ணங்களோட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை எத்தனை நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 9 டேஸுக்கு ஃபாலோ பண்ணணும். டெய்லி காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மந்த்ராவை நான் உச்சரிக்கிறேன் பாருங்கள். ஓம் ரிங் வசி வசி அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நேம். ஓகேங்களா, ஓம் ரிங் வசி வசி அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நேம். இதை நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படின்னா 99 முறை உச்சரிக்கலாம், அல்லது 101 தடவை உச்சரிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் 108 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓகேங்களா, முதல் நாள் நீங்கள் 99 பண்ணிவிட்டு அடுத்த நாள் 108 பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் எத்தனை தடவை உச்சரிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் 9 நாட்களுக்குமே உச்சரிக்கணும். எந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னால், டெய்லி தூங்கி எழுந்திரிச்ச உடனே. சும்மா நீங்கள் முகத்தை வந்து கழுவிட்டு வாங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், குளிக்கக்கூட வேண்டாம், ப்ரெஷ் பண்ணிவிட்டு இல்லைனா வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு கிழக்கு திசை பார்த்து உட்காருங்க. உட்காந்துட்டு இந்த மந்த்ராவை உச்சரிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாள்லேயுமே குட்டி குட்டியான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாசிட்டிவான சைன் கிடைக்கலாம், அல்லது அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன்கிட்டேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலாம். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கான்செப்டையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். என்னடா ஒன்றுமே நடக்கலை இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஃபுல்ஃபில் ஆகணும். குட்டி குட்டியான சைன் கிடைச்சா கூட நீங்கள் அதுக்கு திருப்தி அடையணும், அது ரொம்ப முக்கியம்.
வேறு ஏதாவது இந்த மெத்தட் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லாஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.